அங்கே வேறு போக போகுது. யானை வர்றது நானே இன்னைக்கு தாண்டா சின்ன பிள்ளைகளை பக்கத்தில் பார்க்குறேன். இது தொடு ரசினு தான் பார்க்குது. ஹாய் காய்ஸ், இது நம்ம சேனல் அம்பி டாக்ஸ். என்னடா யானையோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், யானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக்கை கொடுத்துட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம். எஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோவில் சைடு அதுவும் யானை பார்த்துருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல். இன்னும் திருவிழா முடிஞ்சுமே வந்துட்டு இந்த வைகாசி மாத திருவிழான்ற மாதிரி கோவிலை சுற்றி வந்து மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி சாமி வளம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து யதார்த்தமாக வந்து கோவில் சைடு போயிருந்தோம். இன்னும் அப்படியே தெப்பாக்குளம் போகிறது. ஏன்னா இப்போது வந்துட்டு லீவ் தம்பிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இடங்களுக்கு போகணும் அப்படின்றனால தான் இப்போ நான் வந்து அப்படியே மதுரையவே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கேன். பட் நம்ம மதுரையில் ரொம்பலாம் சுற்றி பார்க்குறக்கு இடம் கிடையாது. ஒன்று கோவில் சைடு போவோம், இல்லைனா வந்து இந்த தெப்பாக்குளம் போவோம், இல்லைன்னா வந்துட்டு இந்த சரணா ஸ்டோர் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரி போகிறது. ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு டெய்லி இல்லை அப்படின்னாலும் வீக்லி ஒரு 2 days ஆகுது வெளில போனோம் அப்படின்னா தம்பிக்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. ஸோ அதனால தான் வந்து இப்போல்லாம் நாங்கள் வந்து நிறைய வெளியில் போகிறோம். நல்ல என்னெல்லாம் கிடைக்குதோ, ஸோ தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம டயட் வீடியோ இல்லை வெயிட் லாஸ் வீடியோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்னோடய டேஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு வெளியூர் வந்து போவாங்க, டூர் போவாங்க வெக்கேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம வந்துட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ஏதாவது சாப்பிடணும் தோணுதோ வெளில போய் நல்லா சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. சண்டேஸ் வந்தது அப்படின்னா மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து எப்போல்லாம் தோணுதோ ஸோ அப்படியே வந்து கடைக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது தான். ஸோ இது வந்துட்டு இந்த ஃபிஷ் வந்து பேர் வந்து எனக்கு கிளியராக தெரியல, விராமின்னு சொல்லுவாங்களே. ஸோ இது வந்துட்டு உயிரோடு இருந்த ஃபிஷ்ஷு கட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை இதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ் வந்துட்டு எப்போவுமே வந்து முள் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படினால இந்த ஃபிஷ் தான் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது தான். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மசால் போட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணுறது தான். எனக்கு வந்து வெளியில் போய் ஹோட்டல் ஃபுட் வந்து சாப்பிட்றது அந்தளவுக்கு பிடிக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து வெளியில் சாப்பிட்ணும்னு நினச்சோன்னா அந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 piece நம்ம ஃபிஷ் வாங்கினா கூட அந்த ரேட்டுக்கு நம்ம 1 kilo ஃபிஷ் வாங்கி வீட்டில் வந்து சமைச்சி ஒரு வயிறார 4-5 piece எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம். ஸோ அதனாலே வந்து இப்போலாம் நான் அதுதான் வந்து பிக் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு கடையில் போய் சாப்பிட்றதை விட அந்த ஐட்டத்தை வீட்டில் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றது. ஸோ செய்கிறதுலலாம் ஒரு சோம்பேறித்தனம்லாம் படக்கூடாது. எல்லோரும் சாப்பிட்ணும், வயிறார சாப்பிட்ணும் அப்படின்னா ஃபுட் வந்துட்டு நம்ம திங்ஸ் வாங்கி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு ஐடியா தானே. ஸோ அதனால் வந்துட்டு நல்ல ஃபிஷ்ஷை போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே அரோமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு டயட்டில் இருக்கேனாலும் கண்ட்ரோல் வந்து இருக்காது. ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். ஸோ இப்போ நம்ம டயட்டில் வேறு இல்லை. ஸோ டயட்டில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து லிமிட்டடாக வந்து இன்டேக் எடுத்துக்கிறோம். எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றோம். பட் வந்துட்டு கொஞ்சம் இதுதான் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே இல்லாமல் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹாப்பியான ஃபீலை வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் மேபி வெயிட் லாஸ் அப்படிங்கிறதும் இல்லை, வெயிட் கெயினும் வந்து இல்லை. ஸோ இப்படியே மெயின்டைன் ஆனது அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. என்னால் சூடாக ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இப்போலாம் வந்துட்டு நம்ம வீடியோஸ் எடுக்காதனால குக் பண்ண உடனே அந்த சூடோடு சாப்பிட்றது இல்லை அப்படின்னா நம்ம அதுக்குன்னு கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பிளேஸில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போய் உட்காந்து சாப்பிட்றது. ஸோ இப்போலாம் அப்படி இல்லை, எல்லாரோட சேர்ந்து நம்மளும் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது. ஆல்ரெடி வந்து ஆஃப்டர்நூனுக்கு நான் வந்து குக் பண்ணிட்டேன். இந்த சன்னா இருக்குல்ல, ஒயிட் சன்னா, ஸோ அதில் வந்துட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் சடன் பிளானாக ஓகே ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றனால போயிட்டு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குழம்பே வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. என் தம்பி வந்துட்டு அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வேறு இருந்தாரா, ஸோ அதனால் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது என் வெளில போகிறது என் அவருக்காகவே என்னோடய எல்லா நாட்களும் இப்போ வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. என் அண்ணன் வந்து தான் வந்து என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் பெரியப்பா பையன் வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. நம்ம அண்ணனை விட எனக்கு அவங்க தான் க்ளோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்க கூட நிறைய இடங்களுக்கு வந்து போகிறது.
பட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறோம். என் ரொம்ப ஒரு மாதிரி வாமிட்டிங் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இப்போது கொஞ்சம் அவருக்கு இருக்குது. அப்படின்னால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு போயிட்டு தான் வந்து வந்துட்டுருக்கேன். பட் அவருக்கும் ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இனி வந்து போகாமல் இருக்கணும். ஸோ அவரை நம்ம ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் அவரை விளையாட விட்டுட்டு செக்கப்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறது, இல்லை அப்படின்னா அப்படியே போகிற வழியில் தெப்பக்குளம் போடுறது. அண்ட் தேவையான திங்ஸு, ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வாங்கி வாங்கி நாங்கள் வந்து ஜூஸஸ் போட்டு சாப்பிட்டுக்கிறது. தம்பி ஃப்ரூட்ஸாக சாப்பிட மாட்டுறதுனால ஜூஸஸாக வந்து ரெடி பண்ணி இப்போது எடுத்துக்கிறது. இன் லேட் நைட்டில் தான் வந்து இப்போலாம் சாப்பிட்றேன். ஸோ என்னனாலும் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து நானும் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நல்லா சூடாக இட்லி அண்ட் இதுக்கு காம்பினேஷன் வந்துட்டு இட்லி வித் தக்காளி சட்னி காம்பினேஷன் ரொம்ப அடிப்போலியாக இருக்கும். பட் நம்ம எல்லாமே லிமிட்டடாக தானே சாப்பிட்றோம். அப்படின்றனால எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த சூடோடு வந்து சாப்பிட்றது வந்து இன்னும் நல்லாயிருக்கும்ல. ஸோ ரெண்டு இட்லி எல்லோரும் வந்துட்டு நாலஞ்சு இட்லி சாப்பிட்றாங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு இட்லி வச்சு எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிமிட்டடாக தான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரி நான் எதுவும் பண்ணலை இல்லை. ஸோ அதனால தான் ரெகுலராக வந்து வீடியோஸ் என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ நான் வந்துட்டு இந்த கார்ப்ஸ் இருக்க மாதிரி ஃபுட் தான் இன்டேக்காக எடுக்கிறேன். பட் சாப்பிட்றக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து ஒர்க் அவுட்டு அப்புறம் வாக்கிங் இந்த மாதிரி வந்து நான் அப்பப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அப்படியே வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இட்லி தோசை சாப்பிடுவேன் அண்ட் அப்புறம் வந்துட்டு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன் மேக்கர்னு சொல்லுவோம்ல. ஸோ சோயா சிங்ஸ் அது இன் சம்டைம்ஸ் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு அப்படின்னா அதாவது நம்ம டெய்லி இன்டேக்கில் வந்து ப்ரோட்டீன் வந்து எடுக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஒன்று நான்வெஜ் சாப்பிட்றோம், இல்லை வந்துன்னா சுண்டல் பயிறு அப்புறம் வந்துட்டு இந்த சோயா சிங்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எலும்பு சூப் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு தம்பி சூப் குடிக்காதனால அவருக்காக வந்து பிரியாணி மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கும் ஓகே நம்மளும் ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். தயிர் பச்சடியில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த போமக்ரானேட்டு அதெல்லாம் போட்டு வச்சா தம்பி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றாரு. ஸோ அதனால் வந்து ஒரு ஹாஃப் வந்து போமக்ரானேட் போட்டு அதையும் எடுத்து பிளேட்டில் வச்சு நல்லா ஃபுல் ஃபில்லாக. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லாவே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதாவது வந்து டயட்டில் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ ஸோ அதை தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். மைண்டும் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டயட்டில் இருக்கோம் அண்ட் வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அண்ட் அதை வந்து உங்களுக்கு வீடியோஸில் ஷேர் பண்ணணும் அப்படின்றப்பையும் எனக்கு ஒரு மாதிரி ரெகுலராக வந்து வீடியோஸ் போடலன்னா அது ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே இதுலேருந்து வெளியில் வீடியோஸ் போடாமல் இருக்கிறது அது ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் சூன் நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாம். பட் இப்போ லீவில் இருக்கிறனால தான் என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் தம்பியை கேர் பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்றனால தான் இப்போ நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறதில்ல. நிறைய பேர் இன்னுமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு தான் இருக்கீங்க வீடியோஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணேன். நம்மளாம் வந்து இருக்கிறதே நம்மளோட கிட்ஸ்க்காக தான். ஸோ அவங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ ஸோ அதை தான் வந்து நான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் தம்பிக்கு வந்து இங்கே இருக்கிறது அப்பா வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்குது அப்படின்னால நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ இங்கே இருந்தால் கண்டிப்பாக டயட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஷுவராக நான் வீடியோஸ் வந்து இப்போ போடுறதில்ல. இன் எப்போவாது வந்து எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்குன்னா நாங்கள் KFCலாம் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் தம்பி வந்து பர்கர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். ஸோ ஒரு பர்கர் வாங்கி ஆளுக்கு பாதியாக வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது போக வந்துட்டு அண்ணி ஃபேமிலியும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுறது இன் இப்படி தான் வந்து என்னோடய ஒவ்வொரு நாளும் வந்து போயிட்டுருக்கு. இன் அவங்க வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெனு வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷலாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என் அத்தை சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாவது ரெடி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. இன் இது கூடால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கும் வந்து இருக்குது அப்படின்றனால அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பட்டு பாவடை அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போது பண்ணேன். லாஸ்ட்டாக வந்து இதான் கம்ப்ளீட் பண்ணேன்.
அண்ட் இது போக வந்து ப்ளவுஸு, சுடிதார் மெட்டீரியல், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் இப்போது ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் வீட்டு வேலை அண்ட் குக்கிங், ஸோ இதெல்லாம் போக தம்பி கூட கொஞ்சம் வெளில போகிறது, ஸோ இது கூடால ஸ்டிச்சிங்கும் போகிறனால எனக்கு ரொம்ப பிஸியாக தான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இது கூடால நான் வந்து இனிமேல் வீடியோஸ் வந்து வெயிட் லாஸ் வீடியோஸ் போடலை. ஸோ ரெகுலராக வந்து ஒரு சில வீடியோஸ் நான் வந்து என்னெல்லாம் எனக்கு தோணுதோ எல்லாமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பை பை.